சார், இப்ப வருகின்ற நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியா இல்ல இந்திய கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்க அமெரிக்கா பைடனோட கூட்டணி. யார் யாரோட போவா, இவ்வளோ நேரம் இவ்வளோ சீட்டு கிடையாது, நோட்டு கிடையாது, நேரடி போட்டி தான். 40 தேர்தல் வேட்பாளர்கள், 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள் போட்டிடுறோம், நிற்கிறோம். என்ஐஏ சோதனையின் மூலமாக, அந்த தேசிய புலனாய்வு முகமை சோதனையின் மூலமாக, அதன் பிஜேபியின் பி டீம் எல்லாம் வந்த நேரடி எதிர்டீம்னு நிரூபிச்சு, அதுக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி. நாம் தமிழர்கள் வீடுகளில் வந்து இப்ப இந்த என்ஐஏ சோதனை அப்படின்றது இந்த கட்சியை முடக்கும் செயலா பாக்குறீங்களா, எப்படி பாருங்க? இன்னும் முடக்கி வைக்கிறதுக்கு நான் என்ன மடக்கி வைக்க கொடையா? இது எழுச்சி மிகுந்த புரட்சி பட, இதெல்லாம் சும்மா ஒரு அச்சுறுத்தல் தானே. 5 அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள், இதுக்கெல்லாம் அஞ்சுமா? திருட்டுப்பைய ஊரை அடிச்சு உலையில போடுப்பேன், அடுத்தவன் சொத்தை பறிக்கிறவன், வளத்தை சுரண்டி கொளுக்குறவன், லட்சக்கணக்கான கோடி மக்கள் காசை கமிஷனுங்கிற பேரில் பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்கிறவன், அவனே சுதந்திரமா தெரியும், அவன் வீட இருக்கு, என் வீட்டில் இருக்கு. சார், இப்போ சாட்டை முருகன் வந்து கட்சியை கைப்பற்றுற அப்படின்னு சொல்றாங்க, இது கட்சியை உடைக்கும் செயலா, எப்படி சொல்றது? யாரு எழுதுனது? தினகரன் எழுதுனது, தினமலர். ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று திமுக. அது ரெண்டுக்கு, அது ரெண்டும் எனக்கு கண்டிப்பாக எழுதும். எப்படி எழுதும்? கட்சியை உடைக்கிறேன், பென்சில் சிலேட்டு குத்தியாங்க, அது எதை கட்சி இருக்காத அழிச்சு போடுவோம். நான் உயிரோடு இருக்கிறவரை என் லட்சியம் இருக்கும், என் லட்சியம் இருக்கிறவரை என் கட்சி இருக்கும். சும்மா ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி, அப்படி போய் விளையாடுங்க, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறத, அது அதான் அது அதுக்கப்புறம் இருக்காத அப்படின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோமா என்ன சொல்லுங்க சார்? இப்ப வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியா இல்ல இந்திய கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்க அமெரிக்கா பைடனோட கூட்டணி வேட்பாளர் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், தேர்தல் வேலை நடக்குது. நான் வந்து உட்கார்ந்து யார் யாரோட போவா, இவ்வளவு நேரம் இவ்வளவு சீட்டு கிடையாது, நோட்டும் கிடையாது, நேரடி போட்டி தான். 40 தேர்தல் வேட்பாளர்கள், 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள் போட்டிடுறோம், நிக்கிறோம். நீ வருங்காலங்களில் வந்து உங்க கூட இணைந்து போராடுறதுக்கோ இல்ல அரசியல் காத்துக்கோ விஜய் அழைப்பீங்களா? அது அவர் விரும்பணும், என் தம்பி ஒரு பேர் அறிவிச்சிருக்காரு, அதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? இது எல்லாரும் என்கிட்டே கேட்குறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கட்சியை ஆரம்பித்து கோட்பாட்டை சொல்லி அவர் லட்சியத்தை சொல்லும்போது, அது ரெண்டு பேருக்கு உடன்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கும்போது, அது என் தம்பி தான் முடிவு பண்ணும், புரியுதா உங்களுக்கு? அது அவர் தனிச்சு நிற்கணும்னு முடிவெடுத்தார்னா அதில் போய் நான் தலையிட முடியாது. அவர் வந்து இல்லை நான் அண்ணனுக்கு துணை அனுப்பேன்னு முடிவெடுத்தா நீங்களும் தலையிட முடியாது. அதை இப்போ பேசக்கூடாது. இப்போ அவர் பேர் வச்சிருக்கிறாரு, பிள்ளை பிறக்கட்டும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்ச பிறகு, ஏ இந்த பேர் பொருத்தமா இருக்கு இல்லை மாத்து அப்படின்னா அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் வந்து திரும்பி திரும்பி என்ன கேட்டுருக்கு பேசுறதுக்கு செய்தி இல்லாத மாதிரி இதையே பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. அது உங்களை மாதிரி அறிவுள்ள ஊடகவியலாளர்களுக்கு நாகரிகம் இல்லை, விட்டுருங்க. சரி, திமுக என்னைய பிஜேபின்னு பி டீம்னு சொல்லி குறி வச்சு 5 அடித்ததுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்ஐஏக்கு ஒரு நன்றி சொல்லணும், எனக்கு கோடி கோடியாக காசு வருதுன்னு சொன்னது இல்லை, வந்திருந்தா இன்கம் டேக்ஸ் ரேட் தான் வந்திருக்கணும், இடி ரேட் தான் வந்திருக்கணும். அப்புறம் பிஜேபின் பி டீம்னு அதை நிரூபிச்சிருச்சு, பிஜேபின் பி டீம்னு திமுக 5-6 சொல்லி எனக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்கே விழாமல் பார்த்துக்கிருச்சு, அது பார்த்துக்கிருச்சு. சரி, இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்கிறார் பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லை ஜீரோனு, யோ இதைத்தாயா ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், ஏயா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ அந்த என்ஐஏ சோதனையின் மூலமாக, அந்த தேசிய புலனாய்வு முகமை சோதனையின் மூலமாக, அதன் பிஜேபியின் பி டீம் இல்லை அவன் தான் நேரடி எதிர்டீம்னு நிரூபிச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி, அதை அனுப்பிவிட்ட பெருமக்களுக்கு நன்றி, வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை. சேலத்தில் நார்களா என் செல்கள் எல்லாம் அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன என்னை என்ன பண்ணிட முடியும், தூக்கில் போட போறீல்ல? அது இல்லை இல்லை, என்னத்தையும் நடத்துங்க. இப்போ 2040 நாங்கள் இந்தியாவை வல்லரசாக்குவோம். இந்தியா நாடே 40 இருக்காதே, எங்க இருக்குது? இது அதானி அம்பானி வீடா நாடா?
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.